ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க தம்ப்லைன்ல பார்த்த அதே போட்டோ தான். முட்டையை வச்சு எப்படி போட்டோ எடுக்கிறாருன்னு முட்டா பைய மாதிரி பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா நான் இது ஒரு இடத்துல பார்த்தேன், அந்த போட்டோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம போனை வச்சு இந்த முட்டையை வச்சு எப்படி போட்டோ எடுத்து அட்ராக்டிவா இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றது, அது மட்டும் இல்லாமல் போட்டோ எடுத்து எடிட் பண்றது எப்படின்னு வந்து பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேமராவில் எப்படி, அதாவது ஃபோன் கேமராவில் மொபைல் கேமராவில் எப்படி போட்டோ எடுக்குன்னு ஃபர்ஸ்ட்ல பார்த்தலாம் வாங்க. உங்கள் வீட்டில் இருக்க முட்டை எடுத்த உடனே அடக்கடக்குன்னு அடுக்கி வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த வெள்ளை முட்டை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஃபோனை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு முட்டையை அந்த தரையில் வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்காது. ஏன்னா அப்படி திருப்பி வச்சு நீங்கள் எடுக்கணும். உங்கள் கேமராவை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும். ஏன்னா சொல்கிறேன்னா அந்த கிரவுண்ட், அதாவது கீழே இருக்கிற அடிமட்டை வந்து நம்ம கவர் ஆகிற மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தால் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து இதோட ரிசல்ட் என்னென்னா இப்படி தான் வரும். அந்த மாதிரி எடுத்தால் அது நல்லாவே இருக்காது. இந்த கேமரா டவுன் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம எடுக்க போகிற ஃபோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு முட்டையை கீழே மல்லாக்க படுக்க வச்சு மேலே வந்து கேமராவை தூக்கிடுங்க. தூக்கின உடனே அப்படியே கிளிக் பண்ணி எக்ஸ்போஸை டவுன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து டார்க் ஆயிரும். இப்படி தான் அந்த ஃபோட்டோ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ கூட சேர்ந்து வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அதே என்ன ஃபோட்டோன்னா எங்கள் வீட்டில் கடந்த ஒரு குருவி கூட, அதாவது ஒரு பழைய குருவியை முட்டையை தொலைச்சிச்சு, அந்த கூட நான் பிடிக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் குருவி இல்லாட்டி நீங்கள் ஒரு முட்டையை வச்சு இந்த கை போஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்னா அந்த முட்டையை நம்ம தூக்குற மாதிரி அப்படியே ஒரு ஃபோட்டோ குட்டியாக அப்படியே அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேபி இதோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒயிட் முட்டைன்னா கொஞ்சம் நல்லது. அடுத்து வந்து இது கூட சேர்ந்தோன்னா ஒரு முட்டை அங்கே இருக்குது, நான் ஒரு முட்டை எடுக்கிறேன், இது ரெண்டும் ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இது வந்து கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நம்ம எடிட் பண்ணக்கப்புறம் பார்க்கலாம். மொபைல் கேமராவில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இது வந்து சாம்பிள் தான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட் போட்டோ வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் எடுத்து எடிட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அதில் ஆளை கிளிக் பண்ணிருக்கு. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அடிச்சிருங்க. சரி, பிக்சார்ட்டில் போயிட்டு எப்படி இந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எடுத்ததுலேயே கொஞ்சம் எக்ஸ்போஸ் கம்மி பண்ணி எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான். இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இருந்தாலும் இது ரொம்ப அழகாகவே இருக்குது. சரி, நம்ம இப்போ வந்து அந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறது, எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடோப் லைட் ரூமில் கலர் கரெக்ஷன் பண்ணும். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த ஐ பட்டனில் வந்து அந்த நான் வீடியோ கொடுக்குறேன், அந்த லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோட லிங்க், அதை போய் பார்த்து கலர் கரெக்ஷன் பண்ணுங்கள். இருந்தாலும் இதில் நான் சின்ன சின்ன கலர் கரெக்ஷன் பண்ணுவேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம இதை போய்ட்டு ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. நான் வந்து என்ன கான்செப்ட் யோசிச்சிருக்கேன்னா இந்த பொம்மை ஆண் பொம்மையாகவும் இது வந்து பெண் பொம்மையாகவும், ஆண் பொம்மை சேடாக இருக்க மாதிரியும் பெண் பொம்மை வந்து சிரிக்கிற மாதிரியும் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆண் பொம்மையை வந்து கொடுப்போம். ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே இந்த பொம்மை வந்துடும். இந்த பக்கம் கொடுக்கறதோட மேபி நான் நினச்சது வந்து இந்த பக்கம் கொடுக்கலாம் அப்படி தான் ட்ரை பண்ணேன். ஆண் பொம்மை வந்து இந்த பக்கம் சேடாக இருக்கிற மாதிரி ஓகே, கொஞ்சம் சுருக்கிக்கலாம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் ஒரு இது இருக்கும், அதாவது ஒரு ஃபார்மேட் ஃபைல் இருக்கும், அதுக்குள்ளே அதாவது ஒரு ரேர் ஃபைல் இருக்கும், அதுக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திருப்பி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ செம்மையாயிருச்சுல. இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம். இதுதான் பேசிக்கான ஸ்டெப்பு. ஓகே, இதோட கலர் கரெக்ஷன் என்ன அப்படின்னு போய் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டிக் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அடோப் லைட் ரூமில் வந்து சந்திப்போம். அடாப் லைட் ரூமில் நம்மளோட ஃபோட்டோ இம்போர்ட் போட்டோ இம்போர்ட் ஃபஸ்ட் என்ன பண்ணால் லைட்டை கிளிக் பண்ணுறீங்க. லைட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து கொஞ்சம் டார்க் ஆகிடுங்க. உங்களுக்கு டார்க்காக தான், ஆல்ரெடி டார்க்காக தான் அடிக்கிறாரா, டார்க்காக பண்ண வேணாம். ஷேடோ வந்து குட்டிக்கும், லேசாக ஷேடோ குட்டிக்கும். ஹைலைட் வந்து குட்டினோம்னா முட்டை வந்து கொஞ்சம் வெள்ளையாயிரும். இப்போ ஒரு நேச்சுரலான லுக் இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கு. அடுத்து வந்து என்ன பண்ணால் பிளாக் வந்து லேசாக குறைச்சிங்க. லேசாக பிளாக்கை குறைச்சோன்னா ஒரு ஃபேட் மீன்ஸ் அந்த ஃபுல்லாக அதோட மிங்கிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா மிக்ஸ் ஆப்ஷன், மிக்ஸில் வந்துட்டு அப்படியே பச்சை கலர் தான் நம்ம வந்து நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோ கண்டிப்பாக பச்சை கலரில் எடுங்க, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பச்சை கலர் லேசாக கூட்டிட்டு சாச்சுரேஷன் லேசாக லேசாக கூட்டிடுங்க. கூட்டிட்டு அப்படியே லூமினஸ் லைட்டை குறைச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் டார்க் ஆயிரும். டார்க் ஆனால் இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம், அந்த பிங்க்கை கூட்டிக்கலாம், கூட்டியாச்சு ஓகே. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இப்படி பண்ணோன்னா ஒரு ரியாலிட்டி கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண, டெம்பரேச்சர் வந்து நீங்கள் லேசாக குறைச்சிக்கோங்க. ஒரு ப்ளூ கலர் ப்ளூ டோன் வந்து ஒரு 3-2 இருக்கிற மாதிரி குறைச்சிக்கிட்டோம்னா ஒரு 2 இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அப்படி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படி சூப்பராக கூட்டினீங்கன்னா ஃபோட்டோ வந்து செம்ம ஸ்மூத்தாயிரும். செம்ம ஸ்மூத்தானா அந்த அப்படி கார்னர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு விஜினிட்டி அப்படியே லேசாக கூட்டிங்கன்னா ஃபோட்டோ வந்து ஃபுல் டார்க்காகி வேறு லெவல் ஆயிரும். இதில் வந்து நமக்கு வந்து என்ன ஷேடு வேணும், அதாவது ஃபேடாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா அது வந்து ஸ்னாப்சீலில் பண்ணலாம். ஸ்னாப்சீலில் அதை போய் பண்ணிடுவோம். ஸ்னாப்சீலில் இம்போர்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த பென்சிலை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்தோம்னா கர்வ் அப்படின்னு இருக்கு பாருங்களா, அந்த கர்வை கிளிக் பண்ணோம்னா
இந்த இருக்கிறதுல இதில் எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபேடை கிளிக் பண்ணிடுங்க. ஃபேடை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோ வந்து ஃபேட் ஆயிரும். டிக் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஃபேடு கூடுதலாக இருக்க மாதிரி நினைக்கிறேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா விவி எடிட்ஸில் போயிட்டு கர்வ் அதை கிளிக் பண்ணிட்டு ட்ராயிங்கை கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஒரு 50 இல்லைனா 25 போதும் அப்படின்னு இருபத்தஞ்சில் வரைஞ்சி பார்க்குறேன். 25 மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு 50 போட்டு போவோம். 50 கொஞ்சம் அட்டகாசமாக இருக்குது. ஓ சூப்பராகிடுச்சு ஃபோட்டோ. இந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் ஃபேடாகி இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபுல் ஃபோட்டோவை நான் எடுத்த ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி போன பாட்டை நீங்கள் பார்க்கணும்னா நான் இந்த ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். எல்லாரும் இந்த வீடியோட தம்ப்ளைன் வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். எல்லாரும் ரெட் கலர் தம்ப்ளைனை போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.